ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி எப்படி நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஃப்ளவர் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து இந்த மாடலு நான் வந்து விவோகட் ஆப்பில் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கலாம், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டாப்பில் இருக்க சர்ச் பாரில் போயிட்டு டர்போ விபிஎன் நீங்கள் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு ஆப் வருது இல்லையா? ஸோ நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டனால எனக்கு வந்து ஓப்பன் காமிக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்னு காமிக்கும். ஸோ நீங்கள் இந்த ஆப் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வந்து கேப்கட் ஆப் நம்ம யூஸ் பண்ணும்போது முன்னாடி நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம். எதுக்கு அந்த கேப்கட் வந்து டிக்டாக் வீடியோஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் விபிஎன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகிடும். டாப்பில் இருக்கிற அந்த இடத்தைக்காக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கண்ட்ரி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டேப் டு கனெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ நான் வந்து டேப் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து கனெக்டிங் வருது. ஸோ அது வந்து கனெக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து கேப்கட் டேப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த நியூ ப்ராஜெக்ட் இருக்கும் ஒரு ப்ளஸ் ஐகான். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கேலரி வந்து ஓப்பன் ஆகும். வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, ஃப்ளவர் ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஸ் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃப்ளவர் இமேஜஸ். இங்கே வந்து பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃபார்மட்டும் இருக்கும். இதில் போய் 9:16 ரேஷியோ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் 2 fingers யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. அங்கேயும் நான் அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 2 seconds கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட் இமேஜோட. அந்த இந்த செகண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 seconds. ஸோ இதே மாதிரி தான் மற்ற இருக்கிற இமேஜஸ்க்கு வந்து நீங்கள் வந்து 0.5 seconds நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அந்த ஜூமும் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜூம் பண்ணிவிட்டு செகண்ட்ஸ் நான் வந்து வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ அகேன் நீங்கள் ஃபஸ்ட் இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அனிமேஷன் இருக்கும் பாட்டமில். ஸோ அந்த அனிமேஷன் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா காம்போன்னு இருக்கும். ஸோ அந்த காம்போவில் போயிட்டு train 1 நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க ரைட் ஹேண்ட் சைட். train 1 உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, train 1 வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிக் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து இருக்கு இல்லையா, செகண்ட் அண்ட் தேர்ட் இமேஜுக்கு வந்து pendulum 1 pendulum 2. ஸோ இந்த செகண்ட் இமேஜ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு pendulum 1 நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அந்த இந்த தேர்ட் இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து pendulum 2. ஸோ இதே மாதிரி தான் இந்த 1 2 நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி மற்ற இருக்கிற இமேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அகைன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆட் ஆடியோ இருக்கையா, இது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பாட்டமில் வந்து சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சவுண்ட்ஸில் போயிட்டு ஓகே செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஸ்டாட் சவுண்ட் ஃப்ரம் வீடியோன்னு காட்டும். இதை நீங்கள் வந்து வீடியோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சாங் வந்து எஸ்டாட் ஆகிடும். அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஸ்டாட்டர் ஃபோல்டரில் உங்களுக்கு வந்து சேவ் ஆகிருக்கும் இந்த ஆப்லேயே. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் டிவைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைஸில் இருக்கிற மியூசிக் காட்டும். அந்த 3 நீங்கள் எதுவும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எஸ்டாட்டர் டிவைஸ் அந்த எஸ்டாட் சவுண்ட் ஃப்ரம் வீடியோ இருக்கும். இந்த 3 உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாங் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எஸ்டாட் சவுண்ட் ஃப்ரம் வீடியோ ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் வந்து வீடியோவில் வந்து நான் வந்து சாங் வந்து எஸ்டாட் பண்ணிட்டேன். எஸ்டாட் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ளஸ் ஐகான் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட எண் வந்துட்டு நான் வந்து ஸ்பிளிட் கொடுத்து நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ஓகே, இப்போ இந்த டாப்பில் இருக்கிற அந்த எக்ஸ்போர்ட் ஐகான் கொடுத்து நீங்கள் வந்து வீடியோ நீங்கள் வந்து கேலரிக்கு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசல்யூஷன் வந்து 720 கொடுத்துருக்கேன். தென் ஃப்ரேம் ரேட் வந்து 30. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் ஐகான் கொடுத்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் அண்ட் சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.